ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். 2023ல் டுவெல் சேனல் ஏபிஎஸோட லான்ச் ஆகியிருக்கக்கூடிய MT-15 மைலேஜ் டெஸ்ட் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம டெலிவரி வீடியோவும் அப்புறம் நமக்கு கேட்ட க்வெஸ்சன்ஸ்க்கு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் நம்ம எம்டியை பற்றி. அதனால் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் டெஸ்ட் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தார். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் 2MLYT அப்படின்ற ப்ரோ வந்து மைலேஜ் டெஸ்ட் வீடியோ போடுங்க ப்ரோ ப்ளீஸ்ன்னு கேட்டிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வினோத்குமார் நெக்ஸ்ட் மைலேஜ் டெஸ்ட் வீடியோ போடுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு நம்ம டெலிவரி வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தார். அதுக்கடுத்து பிரகாஷ் அஃபிஷியல் அவரும் மைலேஜ் டெஸ்ட் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரகர் ரகரா, ஐயோ அது எனக்கு சரியாக வாசிக்க தெரிலைங்க, இந்த நண்பரும் மைலேஜ் டெஸ்ட் வீடியோ போடுங்கன்னு போட்டிருக்காரு. ஆக்சுவலி இவங்க சொன்னதுனாலையும் இப்போ இன்னொன்று எனக்கே டவுட்டாக இருந்துச்சு எவ்வளோ மைலேஜ் இது தரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு இதாக இருந்துச்சு. அதனால தான் நம்ம வந்து இந்த மைலேஜ் டெஸ்ட் வீடியோவே பண்ணுறோம். அப்புறம் வாங்குகிற நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் எவ்வளோ மைலேஜ் தரும் MT-15. ஏன்னா 2023 என்ன ஆயிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி BS-6 இருந்துச்சு, இப்போ BS-6.2 மாற்றிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரி மைலேஜ் தரும் அப்படின்றதெல்லாம் தெரியல. அதனால தான் நம்ம இந்த 2023 மாடலோட MT-15 மைலேஜ் டெஸ்ட் வீடியோ பண்ண போகிறோம். இப்போ ஆக்சுவலி கொஞ்சம் பெட்ரோல் இருக்குது, அதை காலி பண்ணுறதுக்காக தான் இப்போ நம்ம இந்த இப்படி இப்போ போயிட்டுருக்கோம். இப்படியே இந்த பெட்ரோல் காலி ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பிடிச்சி வச்சுருக்கோம் பேக்கில். 1 லிட்டர் பெட்ரோல் வந்து கேனில் பிடிச்சி அது பேக்கில் வச்சுருக்கேன். அங்கே போயிட்டு இந்த பெட்ரோல் தீர்ந்ததுக்கப்புறமா அந்த பெட்ரோல் போட்டு எவ்வளோ நமக்கு மைலேஜ் தருது அப்படின்றத செக் பண்ணி சொல்லிடலாம். வாங்க இப்போ போயிட்டு இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். இது ஒன்றும் கொஞ்சம் தான் பெட்ரோல் இருக்கும், ஒரு மிஞ்சி போனால் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர் தான் வரும்னு நினைக்கிறேன். இதில் இருந்த பெட்ரோல் காலி ஆகுது பாருங்கள், அடைக்குது. ஐயோ ஐயோ, சொல்லி முடிக்கிற வரையும் போகும்னு நினச்சேன், அதுக்கு முன்னாடியே காலி ஆகிடுச்சு. ஸோ ஃபுல்லாக காலி ஆகிடுச்சுங்க. ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு, ஒன்றுமே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இதோட 4-5 தடவை செல்ஃப் அடிச்சிட்டேன், ஸ்டார்ட் ஆகலை. 3617 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, இப்போ ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. 3616 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த 1 லிட்டர் பெட்ரோல் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ ஓடுதுன்னு பார்ப்போம் இல்லைங்க. என்னடா நம்ம நேரமாட சாவி கூட போடதில்ல, வந்துடுச்சு. ஐயோ நார்மலாக இருக்கும்போதெல்லாம் ஒரே இதில் கவுத்துருவேன். இப்போ போகணுன்னா பதட்டமாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் பெட்ரோலை போட்டு நில்லுங்க உள்ள. ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. 3617 இருக்குது இப்போ. இப்போ நம்ம முடிக்கும் போது எவ்வளோ வருது அதில் மைனஸ் பண்ணி எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு ஒரு 60-70 தான் மெயின்டைன் பண்ண போகிறோம், அதை விட அதிகமாக போகிறதில்ல. ஏன்னா நம்ம ஒரு 80-90-100 எல்லாம் போனால் அதோட மைலேஜ் தராது, அவ்வளோலாம் தராது. அதனால் ஒரு 60 தான் மெயின்டைன் பண்ண போகிறோம், 60 or 70 இதில் தான் மெயின்டைன் பண்ண போகிறோம். இல்லைங்க ஒரு நிமிஷம், நம்ம ஏன் நிறுத்துறோன்னு பார்த்தீங்கன்னா
இனிமே டைம் லாப்ஸ் அப்படின்னா அப்படி வேகமா போற மாதிரி வீடியோ வரும்ல, அதை எடுக்க போறோம். ஏன்னா மைலேஜ் 50 கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. 3617 ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ 3667 ஓடிட்டுருக்கு. ஐம்பத்தாறு. ஏ டாமி நில்லு, ஏன் போயிட்டே இருக்க? அந்த மாதிரி தாங்க இருக்கு. இல்லை, 54 55 56 56 வந்துருச்சு. நம்ப முடியவில்லை. இல்லை, அது 57 ஓடிடுச்சு, ஒன்றும் நிற்க மாட்டேங்குது. இனிமே எப்பவுமே வச்சா 57 ரொம்ப டயர்டாயிடுச்சு. 59 போயிடுச்சு போங்க. ஹலோ, நீ போக வேண்டித்தானே இதுக்கு? ஆ, எப்ப ஆஃப் பண்ணுச்சு? திரும்பி ஆன் பண்ணு. ஆ சரி சரி, நான் வரேன் வரேன். இது என்னடா, அது 59 கிலோமீட்டர் ஓடிடுச்சு, ஒன்றும் நிற்க மாட்டேங்குது. அவ்வளோ மைலேஜ் தருவோம். ஃபுல்லாக ட்ரை ஆன பிறகு தான் ஆன் பண்ணனே. எடுக்கவே முடியாது. அப்போ தான் போட்டேன். 59 கிலோமீட்டர் ஓடிடுச்சு, இப்போ இன்னும் நிற்க மாட்டேங்குது. இன்னும் போயிட்டு தான்டா இருக்குது. ஏன்னா சொன்னேன், அதை நம்புவோம். நான் பொய்யின்னு சொல்ல மாட்டானுங்க. சே பார்ப்போம் நெல்.
அடைச்சு அடைச்சு ஓட்டுது. அறுபத்தொரு கிலோமீட்டர் பெட்ரோலே ஊத்துன இவ்வளவு சேருதா ஆயிதான் போட்டேன்னு ஒன்ன அங்க விட்டுட்டு இங்க மதுரை வயல பிரிட்ஜு மேல ஏறிதான் நான் ஆஃப் பண்ணேன். இந்தா இந்த ஒரு ரவுண்டு போயிட்டு வாயா. ஐயோ ஆக்சுவலி 64 வந்துச்சுங்க மைலேஜ். என்னாலே நம்ப முடியல, என்னடா இவ்வளோ மைலேஜ் தருதுன்னு என்னாலே நம்ப முடியல. அதனால தான் இப்போ நம்ம வேறு விதமாக டெஸ்ட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் டேங்க் பண்ண போகிறோம். இது வந்து 10 லிட்டர் டேங்க்கு, 10 லிட்டர் ஃபுல் டேங்க் பண்ணால் எவ்வளோ வருது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஆ இருக்கா ஃபுல் டேங்க் பண்ணுங்க. மொபைலில் இருக்குல்ல? ஆ ஓகே. இப்போ பண்ணதுக்கப்புறம் போதும் போதும் நிறுத்துங்க. ஸ்லோவாக போதும் போதும். இதுவே ஃபுல்லாக ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா
இப்போ ஃபுல் டேங்க் பண்ணலாம் நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ ஃபுல் டேங்க் பண்ணிவிட்டு இது லாஸ்ட்டாக தீர்ற வரையும் எவ்வளோ ஓடுதுன்னு பார்ப்போம். இது மொத்தமாக 10 லிட்டர் டேங்க்கு, இப்போ 10 லிட்டர்னால் அப்போ 10 லிட்டருக்கு எவ்வளோ வருது அப்படின்றது அது கால்குலேட் பண்ணி அப்போ 1 லிட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தான் இப்போ ஃபுல் டேங்க் பண்ணேன். இது ஒன்றும் 2 நாள் விட்டு எவ்வளோ ஓடுதுன்னு நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நேற்று ஏன்னா நேற்று செக் பண்ணும்போது அது என்னாலே நம்ப முடியல, என்னடா இது 64 மைலேஜ் தருதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் இது செகண்ட் டெஸ்ட் பண்ணுறோம். நம்ம ஃபஸ்ட்டு மைலேஜ் டெஸ்ட் பண்ணது அவ்வளோ தந்துச்சு, ஆனால் அது உண்மையிலுமே ஃபுல்லாக ஆஃப் ஆகி ஷார்ட்டே ஆகாததுக்கு அப்புறம் தான் நான் அது பெட்ரோல் போட்டு அது டெஸ்ட் பண்ணவே ஆரம்பித்தேன். ஓட்டி 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 60-61 ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் தான் என்னால் இது என்னடா இவ்வளோ ஓடுது, டயர்டாகி தான் நான் போயிட்டு என் தம்பிக்கிட்ட பைக் கொடுத்து துரப்பாண்டி நீ ஒரு ரவுண்டு போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போய் அவன் 3 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த வண்டி பெட்ரோல் இல்லாமலே நின்றுச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓட்டுருச்சு, 3617 ஸ்டார்ட் பண்ணாங்க, 3681 தாங்க நின்றுச்சு. கிட்டத்தட்ட 64 கிலோமீட்டர் ஓடுனுச்சு. அதை நம்ப முடியாதனால தான் இப்போ வந்து நான் ஃபுல் டேங்க் பண்ணிட்டு போகிறேன். 10 லிட்டர் டேங்க்கு எவ்வளோ ஓடுதுன்னு இன்னும் 2-3 நாளில் செக் பண்ணிட்டு அது ஷார்ட் வீடியோவாக நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு.